மூல விந்து மட்டும் ஒரு தாயினுடைய கருவறைக்குள் யோனி வழியாக கரு முட்டைக்குள் சென்று விட்டது என்றால் குழந்தை பிறந்து விடுமா? பிறக்காது. ஏன் பிறக்காது? இந்த ஸ்தூல விந்துவுடன் சூட்சம விந்து என்பதும் கலக்க வேண்டும். அந்த 4 to 5 seconds தன்னை மறக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இறைநிலையுடன் கலக்கின்றீர்கள். இறைவன் என்ன பண்றார்? சீல் குத்துறாரு. என்ன குத்துறாரு? ஓகே, நவ் யூ ஆர் ரெடி டு மேக் எ பேபி. இந்த உலகத்துல நீங்க எது பண்ண வேண்டும் என்றாலும் உங்களுக்கு ஒளியினுடைய அனுகிரகம் தேவை. ஒளி இல்லாமல் இங்கே எதுவும் இல்லை. ஏப்ரல் 27 முதல் ஏப்ரல் 30 வரை, 27, 28, 29, 30 2024 வருடமான இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா, கொடைக்கானல்ல பரம்பொருள் யோகம் தீட்சை நேரடியாகவோ இல்ல ஆன்லைன்லயோ தீட்சை பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த 4 நாள் வகுப்புல வந்து கலந்து கொள்ள முடியும். இது வகுப்புன்னு சொல்றத விட ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்லலாம். இந்த 4 நாள் பரம்பொருள் வாழ்வியல் அப்படின்ன கூடிய இந்த பர்டிகுலரான இந்த வகுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களை குருவாகவே மாற்றுவதற்குண்டான முழு முயற்சியை வந்து நாங்கள் வந்து எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த உபதேசங்கள் இருக்கும். இதனால் வரைக்கும் யூடியூப்ல ஷேர் பண்ணாத பல ரகசியங்களை ரொம்ப வெளிப்படையாக, ரொம்ப 1 to 1ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக வந்து விளக்கம் கொடுக்க போகிறோம். எப்படி வாழணும், மனைவியை எப்படி பார்க்கணும், குழந்தைகளை எப்படி பார்க்கணும், கணவனை எப்படி பார்க்கணும், ஒரு நண்பனை எப்படி பார்க்கணும், ஒரு அரசு அதிகாரியை எப்படி பார்க்கணும், இவங்களெல்லாம் நமக்கு சாதகமாக நம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி, நம்ம இந்த பொருளியல் வாழ்க்கையில் நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி, அருளும் பொருளும் எளிமையாக பெறுவது எப்படி அப்படின்னக்கூடிய பல விஷயங்களை உங்களோட இணைந்து பயணம் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்களை நீங்கள் வெளிப்படையாக கேட்க போகிறீங்க. நானும் ரொம்ப வெளிப்படையாக வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். இந்த 4 நாட்கள் உங்களை வச்சு செஞ்சு அனுப்புறது தான் வேலை. பரம்பொருள் யோகம் தீட்சை பெற்றவர்கள் நேரடியாகவோ ஆன்லைன்லையோ வாங்கியிருந்தீங்கன்னா இம்மிடியட்டா நமது கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். பயன்பெறுங்கள். நினைத்து கூட பார்க்க முடியாத வாழ்க்கையை வாழத் தொடங்குங்கள். இறைவனை உணரத் தொடங்குங்கள். எல்லாமல்ல பரம்பொருளாகிய இறைவன் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் அருள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல எப்படி ஆரம்பிக்குது வாழ்க்கை? ஒரு தாயும் ஒரு தகப்பனும் ஆசையுடன் காம கழிப்பில் ஈடுபடும் போது அந்த ஆணிலிருந்து வரக்கூடிய அந்த விந்து அப்படின்றதுக்கு பேர் சுக்கிலம் என்று தூய தமிழில் கூறுகிறார்கள். நல்லா கவனிக்கணும், மெயினான கண்டென்ட் இது. நான் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன், ரொம்ப கசகசன்னு இழுக்க விரும்பல. அந்த சுக்கிலம் எனக்கூடிய பசை போன்று இருக்கக்கூடிய அந்த வெண்மையான அந்த விந்து என்பது ஸ்தூல விந்து. அந்த விந்துக்கு பேர் என்ன? ஸ்தூலம் அப்படின்னா என்னன்னா, தொட்டு உணர முடியும், கண்ணால் பார்க்க முடியும், அதை ஒரு கொள்கலனில் இருந்து இன்னொரு கொள்கலனுக்கு கடத்த முடியும். இதுக்கு பேர் என்ன? ஸ்தூல விந்து. சரி, இந்த ஸ்தூல விந்து மட்டும் ஒரு தாயினுடைய கருவறைக்குள் யோனி வழியாக கரு முட்டைக்குள் சென்று விட்டது என்றால் குழந்தை பிறந்து விடுமா? பிறக்காது. ஏன் பிறக்காது? இந்த ஸ்தூல விந்துவுடன் சூட்சம விந்து என்பதும் கலக்க வேண்டும். புரியுதா புரியலையா? அந்த ஆர்கசம்ன்ற ஸ்டேட், இது பியூர் சயின்ஸ். இதில் வெக்கப்படுறதுக்கு கேவலப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் பேசிக்கான சயின்ஸ். பேசாமையோ கொண்டுட்டாங்க உங்களை, இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னா நீங்கள் எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. மொத்த ரகசியம் இதுக்குள்ளே தான் இருக்குது. இதை விட்டுட்டு எங்கே போய் எதை படிக்க போகிறீங்க நீங்கள்? இந்த ஸ்தூல விந்துவும் இந்த சூட்சம விந்துவும் அந்த ஆர்கசம் ஸ்டேட்டில், இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போ ஒரு ஆணினுடைய விந்து பைக்குள்ள போனீங்கன்னா ஸ்தூல விந்து இருக்கும், ஆனா சூட்சம விந்து இருக்காது. தயார் நிலையில இருக்கும் ஸ்தூல விந்து, சூட்சம விந்து தயார் நிலையில இருக்காது. இந்த சூட்சம விந்துன்றது எப்ப இறங்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த உச்சகட்ட அந்த ஆர்கசம். ஆர்கசம்னா என்ன? தன்னை மறந்த நிலை. அந்த ஒரு வினாடி தானே தன்னை மறக்கிறீங்க. மிஞ்சி போனா ஒரு 4 seconds இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. கட்டி அணைத்தல் முத்தமிடுதல்லாம் கான்செப்ட் இல்ல. அந்த ஆர்கசம்ன்றது என்ன? ஹையஸ்ட் பீக். எத்தனை செகண்ட் இருக்கும்? 4 to 5 seconds. அந்த 4 to 5 seconds தன்னை மறக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இறைநிலையுடன் கலக்கின்றீர்கள். இறைவன் என்ன பண்றார்? சீல் குத்துறாரு. என்ன குத்துறாரு? ஓகே, நவ் யூ ஆர் ரெடி டு மேக் எ பேபி. இரண்டும் ஒன்றாக கலக்கும் போது மட்டும்தான் ஒரு பெண்ணின் யோனி வழியாக பயணம் செய்து கருமுட்டைக்குள் செல்லும். எத்தனை லட்சம் விந்தணுக்கள் செல்லும் நினைக்கிறீங்க?
ஒரு 10-12 ஒரு 100-200 பல லட்சம் விந்துக்கள் டிராவல் பண்ணி போகும். வள்ளலார் எழுதுகின்றார், உங்க அம்மா வயிற்றுல எத்தனை மாசம் நீங்க இருந்தீங்க, நீங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க? எத்தனை மாசங்க? 10 மாசம். 10 மாசம் இருக்க முடியாது, 9 மாசம் தான், 10வது மாசம் புள்ள பிறந்துடும். டெக்னிக்கலி யூ ஆர் ராங். 9 மாசம் இருந்தா 10வது மாசம் குழந்தை பிறக்கும். 11 மாசம் இருக்கு, 12வது மாசம் குழந்தை பிறக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி நடந்தா அந்த மிராக்கிள். அப்போ உன் தாயின் வயிற்றில் நீங்கள் எத்தனை மாதம் இருந்தீர்கள் என்று உங்களால் கூற முடியும். ஆனால் வள்ளலார் எழுதுகின்றார், தன்னுடைய தகப்பனுடைய விந்து பையில் விந்தணுவாக எத்தனை நாழிகை இருந்தார்னு கணக்கு எழுதுறார். முடியுமா உங்களால? காலையில வச்ச ஜட்டிய காணாம போச்சு, தேடிக்கிட்டு இருக்கோம் நம்ம, எங்க போச்சுன்னே தெரியலையே, இங்கதான் வச்சுக்கிட்டு இருந்தேன், எங்கடி வச்ச, எடி அட இருங்க, நீங்க பாட்டுக்கு ஜட்டி எங்கேயாவது தூக்கி வீசிறீங்க, காலையில நான் தேட வேண்டியதா இருக்கு, ஜட்டிய காணாமனாவே அத்தனை மணி நேரம் தேடுறோம். வள்ளலார் என்ன எழுதுறாரு உச்சகட்ட ஞானத்துல, தன் தகப்பனின் விந்து பையில் விந்துவாக எத்தனை மணி நேரம் எத்தனை நாழிகை நான் உள்ளே இருந்தேன், அதுக்கப்புறம் அந்த ஒரு விந்த, இப்போ பல லட்சம் விந்தனும் டிராவல் பண்ணி போகுது, எப்படி டிராவல் பண்ணும், அது எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? ஒரு தலைப்பிரட்டை வடிவில் இருக்கும். அது ஸ்ட்ரைட்டா நிறுத்தினீங்கன்னா என்ன? எங்க முன்ன பின்ன அந்த போட்டோலாம் பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா, இல்ல தெரியாத மாதிரியே நடிக்கிறீங்களா, எனக்கு புரியல. ஒரு வேல் வடிவத்தில் இருக்கும் விந்து, எப்படி இருக்கும்? இந்த வேல் நீந்தி சென்று அந்த கருப்பை, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கருப்பைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எக், அந்த எக் பிச்சுக்கிட்டு ஒன்னு உள்ள போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது மூடிக்கும், மத்த எல்லா விந்தணுவும் செத்து விடும். யாரெல்லாம் இப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, என் வாழ்க்கையில நான் இன்னும் எதையுமே சாதிக்கலன்னு, கை தூக்குங்க, சும்மா தூக்குங்க, இன்னும் என் வாழ்க்கையில நான் பெருசா எதுவும் சாதிக்கலங்க. தயவு, ஓகே கீழே போடு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, பல கோடி பேர் போரிட்ட போரில், எந்த போர்ல, எவன் போய் பிறக்க போறன்ற அந்த போர்ல நீங்க ஜெயிச்சு புள்ளையா பிறந்து வந்திருக்கீங்க. ஜெயிச்சிட்டீங்களா இல்லையா? யூ ஆர் ஆல்ரெடி அன் அச்சீவர். இது புரியாம எனக்கு அது வர மாட்டேங்குது, இது வர மாட்டேங்குது. நீங்க உள்ளுக்குள் உங்க தாய் என்ன வேகத்துல நீங்க ஸ்விம் பண்ணி போயிருப்பீங்க தெரியுமா, என்ன வேகத்துல போயிருப்பீங்க தெரியுமா, அப்படி அந்த தாயினுடைய அந்த கருவறைக்குள் இருக்கக்கூடிய அந்த எக்குக்குள்ள நீங்க உள்ள போனோடனே அது மூடிக்குது, மற்ற விந்தணுக்கள் எல்லாம் இறந்து விடுகிறது. இதுதான் தத்துவம். அதிலிருந்து அப்புறம் இதயம் வருது. முதல்ல எந்த எந்த ஆர்கன் வரும்னு நினைக்கிறீங்க நீங்க குழந்தையாக பிறக்கும் போது? இதயம். இதயத்துல இருந்துதான் அப்புறம் எல்லா ஆர்கன்ஸும் கிரியேட் ஆகும். இப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ரீப்ரொடக்ஷன். இதுக்கு பேர் என்ன? பயாலஜிக்கலி திஸ் இஸ் கால்ட் ரீப்ரொடக்ஷன். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன், இப்போ தான் உங்களுக்கு புரியும் தைப்பூசத்துக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம், இல்லாமையே அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே என்ன இருக்கு? பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட சென்ட்ரல் லோகோவில் என்ன இருக்கு? ஓகே, இங்கே என்ன இருக்கு? ஜோதி. இந்த சூட்சம விந்து, சூட்சம விந்துன்னு சொல்றோம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஒளி என்று பொருள். சூட்சம விந்துனா என்ன? சோ ஸ்தூல விந்துவுடன் சூட்சம விந்து சேராமல் குழந்தை என்பது பிறக்காது. விச் மீன்ஸ் இது குழந்தைக்கு மட்டும் இல்ல, உலக இயக்கமே நடக்காது. இதுக்கு பேரு சிருஷ்டின்னு அர்த்தம். அப்போ இறைவன் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த உலகத்துல நீங்க எது பண்ண வேண்டும் என்றாலும் உங்களுக்கு ஒளியினுடைய அனுகிரகம் தேவை. ஒளி இல்லாமல் இங்கே எதுவும் இல்லை. இதுல பூசம் எப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்றால், பூசம் என்றால் டீப்பா ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா சக்தி வாய்ந்த ஒளி பொருள் என்று பொருள். அதனால்தான் வள்ளல் பெருமான் சித்தி அடைவதற்காக வடலூரில் உள்ள சித்தி வளாகத்தில் எந்த நட்சத்திரத்தை சூஸ் பண்ணாரு? எந்த நட்சத்திரத்தை சூஸ் பண்ணாரு? இந்த பூச நட்சத்திரத்தில்
நாம் ஒளி உடலாக ஆக வேண்டும் என்று நினைத்தால் தகுதி பெறும்போது நம்மாலும் ஒளி உடல் ஆக முடியும். இந்த நட்சத்திரத்திற்கு அப்பேற்பட்ட சக்தி உண்டு, சாதாரண விஷயமே கிடையாது. இப்பேற்பட்ட ஒரு பூச நட்சத்திரத்தில் வேல் என்றால் விந்து, விந்து என்றால் வேல். இந்த வேலும் விந்துவும் இணைந்துதான், இந்த ஸ்தூலமும் சூட்சமும் இணைந்துதான் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்களையும் படைக்கின்றது, ஒவ்வொரு பொருட்களையும் உருவாக்குகிறது. ஒளி பொருள் இல்லை என்றால் இங்கே ஒரு பொருளும் இல்லை, ஒரு உயிரும் இல்லை. இப்ப இங்க ஒரு உயிர் உருவாகணும், ஒரு பொருள் உருவாகணும்னா என்ன வேணும் நீங்க சொல்லுங்க. வெரி குட். என்ன வேணும், என்ன வேணும், என்ன வேணும்? ஒளி இல்லாமல் ஒரு பொருள் உருவாக்க முடியுமா? ஒளி இல்லாமல் ஒரு உயிர் உருவாகுமா? உருவாகுமா? இப்போ நீங்க இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் உருவத்தை வணங்குவதை விட்டுவிட்டு, மரியாதை செலுத்தலாம் வள்ளலாருக்கு, திருமூரருக்கு மரியாதை செலுத்தலாம், ஆனால் உருவமாக ஏன் வள்ளலார் வணங்கக்கூடாதுன்னு சொன்னார்னு ஒரு காரணம் இருக்கு உங்களுக்கு நான் சொல்றேன். என்ன காரணம் அப்படின்னா, உடலாக பார்க்கும் போது அவன் மட்டுமே இறைவன் என்று நினைப்பீர்கள், அது யாரா இருந்தாலும் சரி. இப்போ ஒருத்தர்கிட்ட போறீங்க, கட்டி பிடிக்கிறீங்க, காலில் உழுகிறீங்க, பிளஸ் பண்றீங்க, பிளஸிங் வாங்குறீங்க, தட் அண்ட் ஆல் ஓகே, தப்பே கிடையாது. ஆனா எப்பயுமே இன்னொருத்த உங்க காலிலே விழுந்துட்டு இருக்கணும், நீங்க இன்னொருத்த காலம் பிடிக்கவே மாட்டீங்கன்னா இப்ப தப்பு. ஒருவனை நீங்கள் ஆசீர்வாதம் செய்கின்றீர்களா? எப்படி ஆசீர்வாதம் செய்ய வேண்டும்? நான் உனக்கு இதை அப்படி செய்யக்கூடாது. எப்படி யாரு வேணாலும் யாருக்கு வேணாலும் ஆசீர்வாதம் பண்ணலாம். ஆசீர்வாதம் பண்றதுக்கு பவர் வேணாம். ஆசீர்வாதம் பண்றதுக்கு என்ன வேணும்? ஒரு வினாடி போதும் ஆசீர்வாதம் பண்றதுக்கு. அந்த ஆசீர்வாதம் செய்யும் போது இறைவா என் காலில் விழுகும் போது நான் ஆசீர்வாதம் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? நெவர். நான் தான் ஆசீர்வாதம் பண்றேன்னு நினைச்சிருந்தா என்னைக்கும் அழிஞ்சு போயிருப்பேன் நான். இறைவன் நான் சொல்லி சொல்லி பார்த்தேன், யாரும் கேட்கறதே இல்லை. ஒரு கட்டத்தில் நான் டயர்ட் ஆயிட்டேன். நீங்க காலில் விழுகும் போது இறைவா இந்த உயிருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்த அருள் செய், இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு மனசுக்குள்ள நினைச்சுப்பேன். அப்படி நினைத்தால்தான் நீங்களும் அகங்காரத்தின் பிடியில் சிக்க மாட்டீர்கள், அந்த உயிருக்கும் சரியான அனுகிரகம் என்பது கிடைக்கும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.